இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்க எண் 38 இன எழுத்துக்கள். இந்த இலக்கண பகுதியை பார்க்கலாம். இப்போ நமக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிறது பிடிக்கும் இல்லையா? அது மாதிரி தான் எழுத்துக்களுக்கு சில பிடிச்ச எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன எழுத்துக்களோடு தான் சில எழுத்துக்கள் சேர்ந்துருக்கும். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு சில இன எழுத்துக்கள் இருக்குது, மெய் எழுத்துக்களுக்கு சில இன எழுத்துக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் உயிரெழுத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு இல்லையா? உயிர் குறில் இருக்குது, உயிர் நெடில் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. அதில் உயிர் குறிலுக்கு இன எழுத்து யாருன்னா உயிர் நெடில். அதாவது ஆனா அப்படிங்கிற உயிர் குறிலுக்கு ஆவண்ணா அப்படிங்கிற உயிர் நெடில் வந்து இன எழுத்து. அதே மாதிரி ஈனா அப்படிங்கிற உயிர் குறிலுக்கு ஈயண்ணா அப்படிங்கிற உயிர் நெடில் வந்து இன எழுத்து. அதாவது முத இது வந்து குறில், அடுத்தது அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நெடில். ஒரு குறிலும் நெடிலும் இணைந்து தான் இன எழுத்தை உருவாக்கும். அதுபடி ஊனாவுக்கு ஊவண்ணா, ஏனாவுக்கு ஏஎண்ணா, ஐயண்ணா பார்த்திங்கன்னா அதுவே உயிர் நெடில் தான். நெடிலுக்கு என்ன வரும்னா குறில் தான் இன எழுத்தாக வர முடியும். அதனால் ஐயனாவுக்கு மட்டும் ஈனா அப்படிங்கிறது ஒரு இன எழுத்து. அடுத்து ஓனாவுக்கு ஓவண்ணா, அவ்வனாவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து உயிர் நெடில். உயிர் நெடிலுக்கு குறில் தான் இன எழுத்தாக வர முடியும் இல்லையா? அதுபடி அவ்வனாவுக்கு ஊனா அப்படிங்கிறது தான் இன எழுத்தாக இருக்க முடியும். அடுத்தது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துன்னு பார்த்திங்கன்னா அதை மூணு வகையாக பிரிக்கலாம், வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், மூணு வகையாக பிரிக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இன எழுத்து இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் இடையினம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து எந்த விதமான இன எழுத்தும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்தை நம்ம எப்படி எழுதலாம், கசட தபர அப்படின்னு ஈஸியாக எழுதலாம் இல்லையா? ஆனால் மேலே மட்டும் புள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா மெய் எழுத்துக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் கசட தபர அப்படின்னு போட்டு அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மெய் எழுத்தை மாற்றிக்கோங்க. ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் சரியா? இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இது வந்து வல்லினம். இதுக்கு இணை எழுத்து யாருன்னா மெல்லினம், ஞன நமன அப்படிங்கிறது இதோடைய இணை எழுத்து. ஆனால் நீங்கள் எழுதும்போது மெய் எழுத்து அதை வச்சு எழுதணும், இங்கு, இஞ்சி, இன்னு மூணு சுழி இன்னு, இந்து, இப்பு ரெண்டு சுழி இன்னு, இவங்க தான் இணை எழுத்தாக வரும். ஏற்கனவே நான் சொன்னோம் இல்லையா, என்ன சொன்ன, இடையினத்துக்கு இணை எழுத்து கிடையாது அப்படின்னு சொன்னேன். இணை எழுத்து சாரி, இடையினம்னா யார், இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இதே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், எரலை வளலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா? இதுக்கு இணை எழுத்து கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ரூலும் இருக்குது, என்னென்னா ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் அதே எழுத்து வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே பாருங்கள், பக்கம் கொடுத்துருக்காங்க, இது வந்து இக்கு தானே, இக்கு பக்கத்தில் என்ன வரணும், இங்கு தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, க வந்திருக்கு, அதே மாதிரி இன்னொரு எழுத்து வந்திருக்கு. அப்போ இது வந்து இணை எழுத்தாக இருக்க முடியாது. மாதிரி அச்சத்தில் பாருங்கள், இச்சு இருக்குது, இச்சு பக்கத்தில் என்ன வரணும், இஞ்சி தான் வரணும். ஆனால் இங்கே ச வந்திருக்கு, இதுவும் இணை எழுத்து கிடையாது. அதான் இங்கே எப்படி எழுதியிருக்காங்க, ஒரு எழுத்திற்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை இன எழுத்துக்கள் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், இன எழுத்துக்கள் சேர்ந்து வருவதை கண்டுபிடிக்கலாம் வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, கீழே உள்ள படங்களை பார்த்து அவற்றின் பெயர்களை சொல்லி எழுதி பாருங்கள் அப்படின்னு உங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மஞ்சள், பந்து, வண்டு, பம்பரம், கன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் இணை எழுத்து சேர்ந்து வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கு பக்கத்தில் கூ வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும்,
இணை எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? கசட தபர ஞான நமனன் எழுதிக்கோங்க. இதில் கேவும் ஞாவும், அதாவது இதை மெய்யெழுத்தை நீங்கள் மாற்றிக்கிடணும். சரியா, நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். பட் நார்மலாக இக்கும் இங்கும் இணை எழுத்து, அது மாதிரி சேன இச்சும் இஞ்சும், டேன இட்டும் இன்னும், இது மாதிரி தேனான்னு சொல்லும்போது இத்து இந்து, பேமான்னு சொல்லும்போது இப்பு இம்மு, ர ந இற்றும் இன்னும். இப்படி தான் இவங்க எல்லோரும் இணை எழுத்தாக இருப்பாங்க. அதுபடி பாருங்கள், இங்கே இங்கு இருக்குது, இங்குக்கு இணை எழுத்து என்னது? இங்குக்கு இணை எழுத்து க வரிசை எழுத்துக்கள் இல்லையா. கூங்கிறது என்னது? க வரிசை எழுத்து, அதனால் இது ரெண்டும் இணை எழுத்து. அப்புறம் மஞ்சளில் பாருங்கள், இஞ்சும் சாவும் வந்திருக்கு. சரியா, இஞ்சி சா அப்படின்னு சொல்லும்போது இச்சும் இஞ்சும் என்னது? இணை எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதுபடி இது சரியாக இருக்குது. பந்தில் பாருங்கள், இந்து தூ, தூங்கிறது என்னது? தே வரிசை எழுத்து தான். ஏற்கனவே நமக்கு தெரியும் தாவும் நாவும், அதாவது இத்து இந்தும் இணை எழுத்துக்கள், அதுபடி இது சரி. அடுத்து மூணு சுழி இன்னுக்கு டூ அப்படிங்கிறது டாவரிசை எழுத்து. சரியா, அப்போ இது பாருங்கள், மூணு சுழி நாவுக்கு பக்கத்தில் டூ வந்திருக்குது, அதுபடி இதுவும் இணை எழுத்து. அடுத்ததாக பம்பரம், பம்பரத்தில் பாருங்கள் இணை எழுத்து எப்படி கொடுத்துருக்குறாங்க? இம்மும் பாவும், இங்கேயும் இம்மும் பாவும் இருக்குது, இது ரெண்டு சேர்ந்து வந்தால் அது இணை எழுத்து தானே. அடுத்து ரெண்டு சுழி இன்னு பக்கத்தில் ரூ, ரூங்கிறது ரா வரிசை எழுத்து. சரியா, அப்போ இன்னும் இற்றும் கொடுத்துருக்காங்க, இன்னும் இற்றும் என்னது? அது வந்து இணை எழுத்துக்கள், அதனால் இது சரியாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், உங்கள் நண்பர்களின் பெயர்களில் உள்ள இணை எழுத்துக்களை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு உங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், மங்கை, இங்கு பக்கத்தில் க, அதாவது கைங்கிறது என்னது? கே வரிசை எழுத்து இல்லையா, இங்கு பக்கத்தில் கே வரலாம் இல்லையா, அதுபடி இது இணை எழுத்து. இங்கு பக்கத்தில் கா, இதுவும் சரிதான். அடுத்து ராமலிங்கத்தில் பாருங்கள், இங்கு பக்கத்தில் க, சரியாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இஞ்சி பக்கத்தில் மஞ்சுளால் இஞ்சி பக்கத்தில் சூ இருக்குது, சூங்கிறது எனது சாவரிசை எழுத்து. நமக்கு ஏற்கனவே தெரியும் சா கூட ஞா வரலாம், அதுபடி இது சரி. அஞ்சலியில் இஞ்சும் சாவும், காஞ்சனால் இஞ்சும் சாவும், அடுத்து அஞ்சனால் இஞ்சும் சாவும். அடுத்ததாக பாருங்கள், மூணு சுழி இன்னோட டி இருக்குது பாண்டியனில். சரியா, டிங்கிறது டாவரிசை எழுத்து. இங்கே பாருங்கள், டாவும் மூணு சுழி நாவும் சேரலாம் இல்லையா, அதுபடி இங்கே சரியாக இருக்குது. தண்டபாணியில் மூணு சுழி இன்னும் கூட ட, சரியாக இருக்குது. அடுத்ததாக காந்தியில் இந்து கூட தீ இருக்குது, தீங்கிறது தாவரிசை எழுத்து இல்லையா, அது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தா கூட நா சேரலாம், அப்போ இது இணை எழுத்து. சாந்தியில் இந்து கூட தீ, தீங்கிறது தாவரிசை எழுத்து. ஜெயந்தியில் இந்தும் தீயும், கந்தலில் இந்தும் தாவும், நந்தால் இந்தும் தாவும், நந்தினியில் இந்தும் தீயும், தீங்கிறது என்னது? தாவரிசை எழுத்து தான். வந்தனால் இந்தும் தாவும் வருது. அடுத்ததான் அம்பிகா, அம்பிகாவில் பாருங்கள் இம்மு கூட பி, பீங்கிறது என்னது? பாவரிசை எழுத்து, அப்போ இம்மு கூட சேர்ந்து இருக்குது இல்லையா. இது எது மாதிரி இருக்குது? பேமா எழுத்து மாதிரி இருக்குது இல்லையா, அப்போ இது ரெண்டும் இணை எழுத்து. அம்புல இம்மும் பூங்கிறது பேவரிசை எழுத்து. அடுத்து இளமாறன், இதில் பாருங்கள் ரே கூட ரெண்டு சொல்லி இன்னும் இருக்குது, ரே கூட நே இருந்தால் அது இணை எழுத்து, நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் இல்லையா, அப்போ இது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மணிமாறனில் ரே கூட இன்னும் இருக்குது. அடுத்ததான் விடுபட்ட இடங்களில் சரியான இணை எழுத்துக்களை நிரப்பலாமா அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், செம்பருத்தியோட படம் குன்று, இது என்ன படம் சுண்டல், இது என்னென்னா தொங்கு பாலம், இது இஞ்சி, இது ஆந்தை, இந்த படங்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் அதோடைய எழுத்துக்களை நிரப்புங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், அது இணை எழுத்தான்னு பார்த்துக்கோங்க.
அதைத்தான் நான் இப்போ இதில் பாருங்கள் செம்பருத்திக்கு இம்மு பேமும் போட்டிருக்கேன். இம்மு பேன்னு சொல்லும்போது என்னாகும், இது பே மே இந்த வரிசை எழுத்து, இவங்க ரெண்டு பேரும் பையனை எழுத்து தான் இல்லையா. அடுத்து குன்றில் ரெண்டு சுழி நாவும், அடுத்து இது என்னது ரே வரிசை எழுத்து இல்லையா, ரூங்கிறது ரே வரிசை எழுத்து, அதுபடி பார்த்திங்கன்னா ரேனா இந்த இணை எழுத்தோடு அது சேருது. அப்போ இதுவும் இணை எழுத்துக்கள் தான். சுண்டலில் மூணு சுழி இன்னும் கூட ட, மூணு சுழி இன்னும் கூட டேச்சாரெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தொங்கு பாடத்தில் பாருங்கள் இங்கும் கூவும், கூங்கிறது என்னது கே வரிசை எழுத்து, இது ரெண்டும் அப்போ இணை எழுத்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமாம் இல்லையா, சரியாக இருக்குது. அடுத்து இஞ்சு கூட சி, இஞ்சு கூட இச்சு சேர்ந்தால் அது இணை எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதுபடி இது கரெக்டு. ஆந்தையில் பாருங்கள் இந்து கூட தை, தைங்கிறது வந்து தே வரிசை எழுத்து இல்லை, அப்போ இந்தும் தேமும் சேர்ந்தால் அது வந்து இணை எழுத்து. இங்கே பாருங்கள் தேனை இணை எழுத்து, அதுதான் அவங்க செய்ய சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம செஞ்சிட்டோம். அடுத்ததான் ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் காணும் பொருட்களுள் இணை எழுத்துக்கள் இடம்பெற்ற சொற்கள் 20 எழுதி வருக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும்னா, இந்த இருக்கலையா கீழே ஒரு அட்டவணை மாதிரி இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் ஆன்சராக எழுதிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கேன, இதுக்கு பார்த்திங்கன்னா தங்கம் சிங்கம் பங்கு மங்கை, இதை நீங்கள் அண்டர்லைன் மட்டும் பண்ணி காமிச்சுக்கோங்க, ஏன்னா இணை எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இல்லையா அதுக்காக. இப்போ தங்கத்துக்கு இங்குக்க, சிங்கத்துக்கு இங்குக்க, பங்குல இங்கும் கூவும், கூங்கிறது காவரிசை எழுத்து, மங்கையில் இங்கும் கையும், கைங்கிறது காவரிசை எழுத்து. மாதிரி சே நாவுக்கு மஞ்சம் மஞ்சள், இது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டேன அதாவது டேவும் மூணு சுழின, இதுக்கு தண்டு தாண்டவம், அடுத்ததா பண்டம். அடுத்து தேனை, இதுக்கு பார்த்திங்கன்னா தந்தம், இதில் இந்து தேவும், மந்தியில் இந்து தீயும், பந்தில் இந்து தூ, பேமல கம்பு, இம்மும் பூவும், பம்பரத்தில் இம்மும் பேவும், இது ரெண்டும் கம்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு இம்மும் பீயும், பீங்கிறது பேவரை சேர்த்து தான், கும்பத்தில் இம்மும் பேவும். அடுத்து ர ந, இதுக்கு பார்த்திங்கன்னா சான்று இன்னும் ரூவும், பன்றி இன்னும் ரீயும், தென்றல் இன்னும் ராவும், நன்றில் இன்னும் ரூவும். இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும், அதனால் புரிஞ்சு எப்போவுமே படித்து பழகணும்.